ஹாய் கைஸ் எல்லாருக்கும் என்னோடய நியூ இயர் விஷஸ் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் 2020-21 ஃபஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இதான் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான மாதிரி என்னோட ஃபாண்ட் ஸ்டைலு எல்லாமே நான் அலைன் பண்ணிக்கிறேன். இப்போது ஹாப்பி நியூ இயர்னு டைப் பண்ணிக்கிட்டு அதோடய ஃபாண்டையும் நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எடிட் பண்ண தெரியும்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் கூட டெம்ப்ளேட் நிறையா இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபாண்ட் ஸ்டைலாக மாற்றிட்டேன். இப்போது நான் இதை வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதை பிரிண்ட் எடுத்துக்கிறேன். பேப்பர் கட்டிங் பண்ணுறதுக்கு கட்டிங் மேட்டு வந்து A3 சைஸில் நான் வாங்கியிருக்கேன். இது அமேசான்லேயே கிடைக்கிது. பேப்பர் கட்டிங் நைஃபும் அமேசான்லேயே இருக்குது. நான் அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது கூட சேர்ந்து உங்களுக்கு பிளேடும் வரும். இந்த பிளேடு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற பிளேடு பார்த்திங்க அப்படின்னா சர்ஜிக்கல் பிளேடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட சைஸ் வந்து நம்பர் 11 யூஸ் பண்ணுறேன். இந்த பிளேடு வந்து என்னோடய கம்ஃபர்டபுக்கில் ஏற்ற மாதிரி நான் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹோல்டில் கரெக்டாக கிரிப்பாக இருக்கிற மாதிரி நான் அதை சைஸை கட் பண்ணியிருக்கேன். நான் ரிவர்ஸில் தான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். ஏன் ரிவர்ஸில் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரிவர்ஸில் கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரண்ட் பேஜில் பார்க்கும்போது அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போ இதை கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவுட்டரில் கட் பண்ணுறேன். சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஏரியா கட் பண்ணதுக்கப்புறமா அவுட் சைடு ஏரியா கட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக கட் ஆகிரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கட் பண்ணுங்கள், ஏன்னா வந்து பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு கட் பண்ண லேயரை வந்து வெளியில் எடுக்கிறேன். தனியாக பார்த்து எடுங்க, இல்லைன்னா லெட்டர்ஸ்லாம் கட் ஆயிரும். எடுத்ததுக்கப்புறமா அதோட அவுட்டர் ஏரியா பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதோட அவுட்லைன்லாம் உங்களுக்கு தெரியாது, அதுக்காக தான் நான் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இதான் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.